சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்கள் வந்து என்னென்ன பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியமான இந்த வெயில் காலத்துல எடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஃப்ரூட்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம குழந்தையோட வளர்ச்சியை ரொம்ப அதிகரிக்கிறதுக்கும் குழந்தையோட எடையை அதிகரிக்கிறதுக்கும் பிரெக்னன்சி உமன்ஸோட வெயிட்டை வந்து கரெக்டான அளவு மெயின்டைன் பண்றதுக்கும் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கட்டாயம் பிரெக்னன்சி டைம்ல சாப்பிடணும் அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் நாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கிவி பழம். கிவி பழத்தில் வந்து அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுவும் இதில் விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் ஏ வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதை தவிர பொட்டாசியம், பாஸ்பரஸ், மேக்னீசியம், ஃபோலிக் ஆசிட், நிறைய ஃபைபர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுவும் ரொம்ப குழந்தைக்கு தேவையான ரெஸ்பிரேட் ட்ராக்னு சொல்லுவாங்க, அதாவது நுரையீரல் வளர்ச்சிக்கு ரொம்ப அதிகமான ஹெல்ப் பண்ணுறது இந்த கிவி பழம் கூட சொல்லலாம். நிறைய பெண்களுக்கு சீக்கிரமே சளி பிடிச்சிரும், ஒரு சிலருக்கு வந்து அதிகமான இருமல் இருக்கும், இருமல் வர்ற மாதிரியே இருக்கும். நார்மலாகவே நம்ம கிவி பழம் எடுத்துக்கும் பொழுது இந்த ஃபீவர், சளி, இருமல் இதெல்லாம் கண்டிப்பாக வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அதிகமான பாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடியில் ஹீமோக்ளோபினை வந்து கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்னன்னு பார்த்தோம், பனானா தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பழம் கூட சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பழம் கூட சொல்லலாம். இதில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா இதில் ஃபோலேட் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நம்ம ஃபோலேட்டை தான் ஃபோலிக் ஆசிடாக நம்ம கன்வெர்ட் ஆகும் நம்ம பாடிக்குள்ளே போகும் பொழுது. இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு, விட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பொட்டாசியம் அண்டு மேக்னீசியம் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வந்து குழந்தைக்கு வந்து நேச்சுரல் டியூப் டிஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு பனானா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற விட்டமின் பி சிக்ஸ் வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கிற சோடியத்தோட அளவை வந்து கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கிற மற்ற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு தலைவலி, வாமிட், தலை சுத்தல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து வாழைப்பழம் எடுத்துக்கிறதுனால இந்த வாமிட் வராமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற மேக்னீசியம் வந்து நம்ம பாடியில் ஃப்ளூயிடோட லெவலை வந்து கரெக்டான அளவு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இது முதல் மாதத்தில் இருந்தே, அதாவது நீங்கள் எப்போ ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த மாதத்தில் இருந்தே கூட நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறது இன்னுமே ரொம்பவே நல்லது. செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வளர்ச்சி, குழந்தையோட மூளை வளர்ச்சி, குழந்தையோட நரம்பு செல்கள் வளர்ச்சி, குழந்தையோட எலும்பு வளர்ச்சி எல்லாத்துக்குமே செவ்வாழைப்பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இல்லை எனக்கு செவ்வாழைப்பழம் கிடைக்கலாட்டி மஞ்சள் வாழைப்பழம், உங்களுக்கு என்ன வாழைப்பழம் கிடைக்குதோ நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம வாழைப்பழம் வந்து மற்ற பழங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது விலையும் கம்மி, அதிகமான நியூட்ரிஷன்ஸும் வந்து இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மற்ற ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாத்தையும் விட வாழைப்பழத்தில் தான் அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து வாழைப்பழம் எடுத்துக்கிறதுனால மலைச்சிக்கல் ப்ராப்ளம் கூட ஈஸியாக சரியாகும். குழந்தையோட வெயிட் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் வந்து அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பிரெக்னன்சி உமன்ஸ் வந்து கட்டாயம் கொய்யாப்பழம் எடுத்துக்கிடணும். கொய்யாப்பழத்தில் அதிகமான விட்டமின் சி, விட்டமின் இ வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஐசோஃப்ளேவினாய்ட்ஸ்னு சொல்கிற ஒரு ஃப்ளேவினாய்ட்ஸ் கூட இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பாலிஃபினால் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, கரோட்டினாய்ட்ஸும் இதில் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பிரெக்னன்சி உமன்ஸ் வந்து எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு மலைச்சிக்கல் ப்ராப்ளம் சுத்தமாக வரவே வராதுங்க. பிரெக்னன்சி உமன்ஸ் எடுத்துக்கும் பொழுது குழந்தையோட நரம்பு செல்கள் வளர்ச்சியை ரொம்பவே பாதுகாப்பாகவும் நல்லா வலிமைப்படுத்துறதுக்கும் குழந்தையோட எலும்புகள் வளர்ச்சிக்கும் கொய்யாப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும். மற்ற பழங்களை கம்பேர் பண்ணும்பொழுது கொய்யாப்பழம் வந்து ஒரு கிலோவின் நம்ம பார்த்தோன்னா மேக்ஸிமம் 100 ரூபாயாக இருக்கும். நீங்கள் அரை கிலோ வாங்கி வாரத்தில் 2 முறை நீங்கள் சாப்பிட்டா கூட போதும், உங்களுக்கு உங்களோட ஹெல்த்தியும் உங்களோட குழந்தையும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. கொய்யாப்பழம் கண்டிப்பாக பிரெக்னன்சி உமன்ஸ் வந்து எடுத்துக்கிடணும். நெக்ஸ்ட்னு பார்த்தோன்னா அவக்கடா. அவக்கடாவில் வந்து அதிகமான ஃபோலேட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபோலேட் வந்து நம்ம ஃபோலிக் ஆசிட்னா கூட இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி, விட்டமின் பி, விட்டமின் கே வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் அதிகமான ஃபைபர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் கோலிங்கிற ஒரு
அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் மேக்னீசியம், பொட்டாசியம் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான அயன் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் இருக்கிற கோலிங்கிற ஒரு நியூட்ரிஷன்ஸ் வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குழந்தையோட மூளை வளர்ச்சியை வந்து நல்லா அதிகப்படுத்துறதுக்கு இந்த அவகடா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குழந்தை வந்து எந்த குறைபாடும் இல்லாமல் பிறக்கிறதுக்கும் இந்த அவகடா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா மாதுளம்பழம். மாதுளம்பழத்தில் அதிகமான இரும்பு சத்து வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான அயன் கண்டென்ட் கூட இருக்குது. இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாடியில் இருக்கிற ஹீமோக்ளோபினை வந்து அதிகரிக்கும். இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிற நியூட்ரிஷன் நம்ம பார்த்தோன்னா கால்சியம், ஃபோலேட், அயன், ப்ரோட்டீன், விட்டமின் சி வந்து அதிகமாக ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரூட்டுன்னு கூட இந்த பொமக்ரானட்டை வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இது நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் பிளட்டோட அளவு அதிகரிக்கிறதுக்கும் குழந்தையோட வளர்ச்சியை ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கும் இந்த பொமக்ரானட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை தவிர உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. மேக்சிமம் மாம்பழம், பைனாப்பிள் இந்த மாதிரி நம்ம பாடியில் வந்து அதிகமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற பழங்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட குழந்தையோட வளர்ச்சியை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் எந்த பழங்கள் எடுத்தாலும் ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப ஒரு நாளைக்கு ரெண்டு மாதுளம் பழம் கூட எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். எல்லா பழங்களுமே அப்படி தான், ஒரு ஓரளவு எடுத்துக்கிட்டாவே போதும். நிறைய ஒரே பழத்தை ரிப்பீட்டடாக நம்ம சாப்பிடாமல் டெய்லி ஒரு பழம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி